தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்க 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட தொழில்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அடுத்த 8 ஆண்டுகளில் 2,28,00,000 வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்தை எண்ணெய் நிறுவனங்களும் நகர எரிவாயு விநியோக திட்டத்தை ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களும் செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தும் முகமையாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் செயல்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் செய்யும் குழாய் அமைப்பு பணியை டிட்கோ கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிவாயு குழாய் அமைப்பு திட்டத்தை இந்தியன் ஆயில் நிறுவனம் 1,224 கிலோமீட்டர் நீளத்துக்கும் கெயில் நிறுவனம் 319 கிலோமீட்டர் நீளத்துக்கும் செயல்படுத்தி வருவதாகவும் பெட்ரோலியப் பொருட்களுக்கான குழாய் அமைப்பு திட்டத்தை ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனம் 700 கிலோமீட்டர் நீளத்துக்கும் பாரத் பெட்ரோலிய கார்பரேஷன் நிறுவனம் 320 கிலோமீட்டர் நீளத்துக்கும் கொச்சின் சேலம் பைப்லைன் நிறுவனம் 210 கிலோமீட்டர் நீளத்துக்கும் செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகர எரிவாயு விநியோக திட்டத்துக்கான வரைவு கொள்கையை டிட்கோ தயாரித்துள்ளதாகவும் நகர எரிவாயு விநியோக வடிவமைப்பை 38 மாவட்டங்களில் செயல்படுத்த அனுமதி பெற்றுள்ள 7 நிறுவனங்களுடன் டிட்கோ ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.